வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் பலி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன், சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று மங்களகரமான பிளவாண்டு தை மாதம் 16 நாள். இன்று 2:49 நடு இரவு, அதாவது நடு இரவை தாண்டி கொஞ்ச நேரம், இந்த நேரம் வரையில் மூலம் நட்சத்திரம். இதன் அதிபதி கேது பகவானாக இருக்கிறார். தொடர்ந்து இருப்பது போராடம் நட்சத்திரம், இதன் அதிபதி சுக்கர பகவானாக இருக்கிறார். இன்றைய தேதி 29/1/2022. இதன் உடல் எண் 2 வருகிறது, இதன் அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறார். இதன் உயிரின் 9 வருகிறது, இதன் அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கிறார். இன்றைய நாள் சனிக்கிழமை, இதன் அதிபதி சனி பகவானாக இருக்கிறார். இந்த சனி பகவானின் நாளில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான், கேது பகவான் இணைப்பு சரியில்லை. இந்த நாளை ஒவ்வொருவரும் திடமாக்கி கொள்ள பெருமாள் சலம் சென்று ஆஞ்சநேயருடன் பெருமாளையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். இன்று பிறக்கும் குழந்தைகள் தனுசு ராசியிலேயே ஜனிப்பார்கள். இன்று சந்திராஷ்டமம் அடைந்திருக்கும் ராசி ரிஷபமாக இருக்கிறது. இதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரதாரர்கள் கிருத்திகை மற்றும் ரோகிணி. கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி என்றால் நவகிரகத்தில் சூரிய பகவானையும் சுக்கர பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி என்றால் நவகிரகத்தில் சந்திர பகவானையும் சுக்கர பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். அடுத்து செய்யுள், தகப்பன் தனையன் உறவு, இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் ஐயன் லக்கினத்தில் 3 ராசியில் அன்னோன் ஜென்மம் செய்திட தந்தைகளாம் செப்பு லக்கினமாகட்டில் பையவே ஆறவே பிள்ளை பதியுமாகில் வெய்யவே சத்துருவாம் பிள்ளையாமென விரைந்து சொல்லே. சொன்னது செய்யுள். இதன் பொருள், தந்தையின் லக்கினம் எந்த ராசியில் அமர்ந்திருக்கின்றதோ அதிலிருந்து 3 ராசி மகன் லக்கினமாக அமைந்திருக்குமானால் அந்த ஜாதகன் மகன் பிதாவுக்கு பணிந்து நடப்பவனாக திகழ்வான். தந்தையின் லக்னம் அமர்ந்த ராசிக்கு 6 ராசியாக 8 ராசியாக மகனின் லக்ன ராசி அமர்ந்தால் தகப்பன் தனையன் இருவரும் கருத்து வேறுபாடு உள்ளவர்களாக விரோதிப்பவர்களாக இருப்பார்கள். சொன்னது பார்த்தீங்கன்னா பொருள், இதில் கிரகத்தன்மை அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பக்கம் தந்தை சம்பந்தப்பட்ட இடத்தோடு இந்த லக்ன சம்பந்தப்பட்டது நின்று தந்தை ஸ்தானத்தை பார்க்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு நல்ல விஷயந்தானே. தந்தை சம்பந்தப்பட்டோடதோடு இருக்கிற கிரகம் அதோடைய தொடர்பு கொள்ளுதுன்னா அங்கே தீங்கு நடக்காது. அப்போ என்னென்னா, தந்தை மகன் அப்படிங்கிறது பிதாவுக்கு பணிந்து நடப்பவனாக சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். முன்ஜென்மத்தில் தனது மகனது தேவை, அதாவது ஒரு வகை நியாயமான வாழ்க்கை, இன்னொன்று நியாயமான வாழ்க்கையை பெறுவதில் சிரமம் இருந்தால் அந்த சிரமத்துக்கு அரும்பாடுபட்டாவது அதை நடத்தி கொடுத்துருப்பான். இப்போ ஒரு பேச்சுக்கே, இவன் ஒரு தெருவில் இருக்கான், அந்த தெருவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மிடில் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறாங்க. லோவில் யாரும் போகலை. பார்த்திங்கன்னா அப்பர் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னாலும் ரொம்ப இல்லை. இவன் என்ன பண்ணுவான், இவன் நிலைமை என்னமோ மிடிலில் படிக்கிற வைக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னா கூட நம்ம தெருவிலையே யாரும் அப்படி இல்லை, நாம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்மளும் ஒரு மிடிலுக்கு போய் படிக்க வச்சிடலாம். சிரமம் இருக்குது, சிரமப்பட்டான், யாரையும் நொந்துக்கலை, இப்போ வந்து சிரமப்பட்டு படிக்க வச்சிட்டான். இது இந்த மாதிரி எந்தெந்த செயலாக இருந்தாலும் தகுதிக்கு குறைவுக்கு போகலை, இந்த தகுதியை பெறுவதற்கு இவன்ட்ட வழி இல்லைன்னாலும் முயற்சி செஞ்சு வழிவகை காட்டிட்டான். இப்போ இவனுக்கு நல்லது, இவன் பேச்சை கேட்குற மாதிரி பிள்ளைகள், இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? அப்போ என்னென்னா, இது தானாகவே நடக்கும். இல்லைன்னா லக்னாதிபதி 9 குடையவர்களை தொடர்ந்து வணங்கினால் போதுமானது, இது நடக்கும். இவருடைய பிரத்யேக ஸ்தலம் செல்லலாம்,
வீட்டுக்கு அருகில் இருக்கும் நவகிரகத்தில் இதனுடைய சம்பந்தப்பட்ட கிரகத்தை வணங்கலாம். கூடவே குலதெய்வத்தையும் சூரியனையும் வணங்கினா இது அப்படியே தொடர்ந்து நடக்கும். செயலின் பிற்பகுதி கிரகத்தன்மையில் என்ன வருது? தந்தை சம்பந்தப்பட்ட இதுக்கு தனையன் சம்பந்தப்பட்டது 6-8 போகுதுன்னா 6-8 விரயம். அப்போ என்னென்னா தகப்பன் தனைவன் இருவரும் பார்த்திங்கன்னா வேறுபாடு உள்ளவர்களாக விரோதிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. இது ஏன் இப்படி நடந்திருக்கணும் அப்படின்னா காரணம் இல்லாத ஏன் நடக்கும்? பையனுக்கு 14-15 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே அம்மா என்னமோ சின்னதாக சம்பாதிக்கிறாங்க, அவன் சம்பாதிக்கிறத குடிக்கிறான், அம்மா சம்பாதிக்கிறதையும் பிடுங்குறான். இங்கே இவனது வயிற்றுக்கு கூட வலி இல்லை. பார்த்திங்கன்னா ஒரு இப்போ 15 தான் பசியெல்லாம் நல்லா எடுக்கும். இப்போ என்னென்னா தேவையானது கிடைக்கல, வீணாக அவன் குடிக்கிறான், இங்கே தேவையானது கிடைக்கல, இவனுக்கு விஷயம் தெரிஞ்ச வயசாகிடுது. இப்படி ஒரு மோசம் செய்யும்போது எந்த பிள்ளைகளுக்கு பாசம் வரும், நேசம் வரும்? அப்போ என்னென்னா இவனது மறுஜென்மம் இருக்கும் இல்லையா, இப்படி மாறி போயிடுது. அப்போ என்னென்னா இந்த ஜென்மத்தில் நடத்தையில் ஒழுக்கத்தை முழுமையாக வரவழைச்சிக்கிட்டு தந்தையின் லக்னத்துக்கு எந்த கிரகம் தொடர்பு கொள்ளுது, இந்த தனையன் லக்னத்துக்கு எந்த தொடர்பு கிரகம் தொடர்பு கொள்ளுது, 6 8 குடையவர்கள் யார் என்று அறிந்து அவருடைய பிரத்யேக ஸ்தலம் வருடம் இருமுறை, இதன் சம்பந்தப்பட்ட கிரகம் உள்ளூரில் கோயில்களில் இருக்குதுன்னா அந்த கோயில்களுக்கு வழிபாடு, இது தொடர்ந்து செய்யணும். பெரிய ஸ்தலங்களுக்கு போகிறது 6 ஒருக்க போகணும். குலதெய்வத்தையும் தொடர்ந்து கும்பிடணும். மேலும் காக்கைக்கு தீவனம் இடுதல் இப்படியெல்லாம் செய்யும்போது தந்தை மகன் உறவில் பிளவு ஏற்படாமல் விரோதிகளாக இல்லாமல் வாழ்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து நீங்கள் அடியனிடம் ஜோதிடம் பார்த்துக்கணும், பொருத்தம் பார்த்துக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்த்துக்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும். நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். ஃபோன்பே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல். அடுத்து ஸ்ரீ அரவிந்தர் கூறிய வைர வரியில், உன்னையே உன்னால் அடக்கியாள முடியாவிட்டால் ஒரு பொழுதும் உன்னால் மற்றவர்களை அடக்கி ஆள முடியாது. இதுவும் ஒரு சரியானது தான். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. அதை போல் இதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.